வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது டெட்டு பேப்பர் டூக்கான சோஷியல் சயின்ஸ் தான் பார்க்க இருக்கிறோம். குவஷின் அண்ட் ஆன்சர் நம்ம வந்துட்டு மாடல் குவஷின் பேப்பர் தான் பார்க்க இருக்கிறோம். இது வந்து ப்ரீவியஸாக நடந்த குவஷின்ஸ் தான். பாருங்கள், இந்த குவஷின் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளுக்கு இதிலேருந்து ரிப்பீட்டட் குவஷின் வர்றதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. பாருங்க, இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் தொடங்கிய ஆண்டு 2004 தான் இந்த புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் தொடங்கியது. இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் தொடங்கிய ஆண்டா 2004. கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது எது? பாருங்க, ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க. ஏ ஷேத்ரா பயிரிடக்கூடிய நிலம், கிலா தரிசு நிலம், வாஸ்தி குடியிருக்க தகுந்த நிலம், கபடசரஹா பாலைவனம். ஸோ பொருந்தாதது இதில் பாலைவனம் தான், ஆப்ஷன் டி. இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேத்ரான்னா பயிரிடக்கூடிய நிலம், கிலான்னா தரிசு நிலம், வாஸ்தின்னா குடியிருக்க தகுந்த நிலம். ஸோ இதெல்லாமே முக்கியமானது, பார்த்துக்குங்க. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய தேசாவது நாடு இந்தியாவாகும். இந்தியா எத்தனாவதாக அறிமுகப்படுத்தியது அப்படின்னா நோட்டாவை 14வது நாடாக அறிமுகப்படுத்தியது. சரிங்களா, நோட்டா வந்து இந்தியா வந்து அறிமுகப்படுத்தியது எத்தனாவது நாடு அப்படின்னாக்கா 14வது நாடாக அறிமுகப்படுத்தியது. இந்தியாவில் எல்லையோர சாலைகள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960. இந்தியாவில் எல்லையோர சாலைகள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960. நெக்ஸ்ட், தவறான இணையை கண்டுபிடி. பாருங்கள், வில் வடிவ டெல்டா நைல் நதி, பறவை பாத டெல்டா மிசிசிப்பி நதி, கூரிய வடிவ டெல்டா கங்கை நதி, கழிமுக டெல்டா சீன் நதி. ஸோ இதில் தவறான இணை வந்து கூரிய வடிவ டெல்டா கங்கை நதிங்கிறது தவறான இணை. மற்றது எல்லாமே ரைட்டு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், கீழ்கண்ட முறைகளில் எது நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறை அல்ல? பகிர்வு முறை. ஸோ மற்றது எல்லாமே நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறை, பார்த்துக்கோங்க. உற்பத்தி முறை, செலவின முறை, வருமான முறை எல்லாமே நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள். அடுத்து பாருங்க, புவியியலில் முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? புவியியலில் முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை வந்து அறிமுகப்படுத்தியவர் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். பின் வருவனவற்றுள் எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி கோளால் வந்து தண்ணீரில் வந்து மிதக்க இயலும். நெக்ஸ்ட் பாருங்க, உயிரின பன்மை வள மையங்கள் என்கிற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? உயிரின பன்மை வள மையங்கள், உயிரின பன்மை வள மையங்கள் என்கிற வார்த்தையை உருவாக்கியவர் நார்மன் மயர்ஸ். நார்மன் மயர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் பவளப்பாறைகள் சார்ந்தது எது எவை சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூற்றுகள் கொடுத்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்குற க்வெஸ்சனுக்கெலாம் நீங்கள் தெளிவாக படித்தாதான் அடிக்க முடியும். பாருங்க, ஃபஸ்ட் ஒன், பவளங்கள் அயனமண்டல கடல் பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடியவை. சரி, பவளங்கள் தொகுதியாக கூட்டமைப்பாக வாழ்கின்ற இனங்களில் ஒன்றாகும். மிதவும் சரி. நெக்ஸ்ட், இரண்டும் தவறு. சரிங்களா, ஆப்ஷன் வந்து பி, ஒன்றும் இரண்டும் மட்டும் சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்கும்பொழுது இந்த ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த ரேஞ்சு, சரியாக தவறாக தவறு இது ஆக்சுவலி, சரியானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், பட்டியல் 2 வந்து பொறுத்துக பாருங்க. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. சுற்றுச்சூழல் சட்டம் 1986. வன பாதுகாப்பு சட்டம் 1980.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயர்ஸ்லாம் வந்து தெளிவாக எழுதி எழுதி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இயர்ஸ்லேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைக்ஸோஸ் பொறுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. ஹைக்ஸோஸ் இதுக்கு ஆப்ஷன் வந்து டி, பார்த்துக்கோங்க. ஹைக்ஸோஸ் எகிப்தில் 15வது அம்ச ஆட்சியாளர். எகிப்தின் 15வது அம்ச ஆட்சியாளர் யார் அப்படின்னா ஹைக்ஸோஸ். நெக்ஸ்ட் விசியர், மாகாண ஆளுநர்கள், மாகாண ஆளுநர்கள். நெக்ஸ்ட் சிகுராட், பிரமிட் வடிவ நினைவிடங்கள். சிகுராட்னா பிரமிட் வடிவ நினைவிடங்கள். மென்சியஸ்னாக்க சீன தத்துவஞானி, சீன தத்துவஞானி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எக்காரணங்களுக்காக நமது அரசமைப்பினை தோற்றுவித்தவர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை தேர்ந்தெடுத்தனர். எந்த காரணத்துக்காக இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் 1, 2, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இதுக்கு பாருங்கள் என்னென்னு, அம்முறையுடனான பரிச்சயம், அதிக பொறுப்புணர்வு, 4 பன்முகத்தன்மையுள்ள இந்திய சமுதாயம். இந்த 3 காரணங்களுக்காக தான் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ அதிகார பிரிவினை கிடையாது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெள்ளி கனிமீடு மீட்டியோர் செரஸ். ஸோ வெள்ளி வந்து விடிவெள்ளி, கனிமீடு அப்படின்னாக்க துணைக்கோள், மீட்டியோர் எரிநட்சத்திரம், செரஸ் அப்படிங்கிறது குறுங்கோள், சரிங்களா. வெள்ளிங்கிறது விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க, கனிமீடு அப்படிங்கிறது ஒரு துணைக்கோள், மீட்டியோர் அப்படிங்கிறது எரிநட்சத்திரம், செரஸுங்கிறது குறுங்கோள்கள். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், பின் வருவனவற்றுள் எது சமநோக்கு வளைக்கோட்டின் பண்பு ஆகும். எது சமநோக்கு வளைக்கோட்டின் பண்புன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி, 2 சமநோக்கு வளைக்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வது இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, ராவி நதிக்கரையில் இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட நாள், 1929 டிசம்பர் 31. ராவி நதிக்கரையில் தான் இந்திய மூவர்ண கொடியை வந்து ஏற்றினாங்க. எப்போன்னா 1929 டிசம்பர் 31, பார்த்துக்கோங்க. 1939 நம்மளுக்கு வந்து, சாரி 29 சுதந்திர வாங்கினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கெஸ் பண்ணுவீங்க, அதுக்கு முன்னாடியே 1929 டிசம்பர் 31. அடுத்தது பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடந்த ஆண்டு. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடந்த ஆண்டு எப்போன்னா 1920 நடந்துச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் பொது தேர்தல் 1920 நடந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக அவந்தி, அவந்திக்கு அயல் உறவு மற்றும் போர் விவகாரங்களுக்கான அமைச்சர் அவந்தி அப்படின்னாக்க. நெக்ஸ்ட்டு திர்ஹத்வஜர், திர்ஹத்வஜர் அப்படின்னாக்க அரச தூதுவர்கள். பானு, பானுனாக்க ஆவணப்பதிவாளர்கள், சாரி ஆவணப்பதிவாளர்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்வஹதர் உளவுத்துறை அதிகாரி, உளவுத்துறை அதிகாரி. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அவந்தி அப்படின்னாக்க அயலுறவு மற்றும் போர் விவகாரங்களுக்கான அமைச்சர். திர்ஹத் வஜர் அப்படின்னாக்க அரச தூதுவர்கள். பானு அப்படின்னா ஆவணப்பதிவாளர்கள். சர்வஹதர் அப்படின்னாக்க உளவுத்துறை அதிகாரி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக நிறைய பொறுத்துக கொடுத்து தான் கேட்குறாங்க, ஸோ பார்த்துக்கோங்க எல்லாருமே. ஹைரோக்ளிபிக்ஸ், ஹைரோக்ளிபிக்ஸ்னாக்க இதுக்கு ஆன்சர் சி, எகிப்து, எகிப்து மக்களை சொல்லுவாங்க. கியூனி
ஹியூனிஃபார்ம். ஹியூனிஃபார்ம் அப்படின்னாக்க மெசபடோமியா, மெசபடோமியா. ஹமுராபி, ஹமுராபிங்கிறது பாபிலோன். பட்டுப்பாதை, சீனா. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பாருங்க, சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு பெற்ற பொருட்கள் எது? சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு பெற்ற பொருள், குறிப்பிட்ட எரிபொருட்கள், குறிப்பிட்ட எரிபொருட்கள். இதுக்கு ஆன்சர் கீழ்கண்டவற்றில் குப்தர் காலத்து குடைவரை குகை கோயில் என தவறான தேர்வுக்குரியது எது? குப்தர் காலத்து குடைவரை குகை கோயில் என தவறான தேர்வுக்குரியது. எலிஃபாண்டா குகை, மகாராஷ்டிரம். சரிங்களா, கொஷினை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. தவறானது இது, தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, எலிஃபாண்டா குகை. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதார் மீது ஜிசியா வரி, ஜிசியா வரி விதித்தவர் குப்புதீன் ஐபக், குப்புதீன் ஐபக். இது வந்து சரி. சரிங்களா, நம்மளோட கொஸ்டின் வந்து சரியானது அல்லன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியானது. அடுத்து பாருங்க, திவான் இ அமீர் கோஹி என்ற வேளாண்மைக்கான தனித்துறையை சுல்தான் இல்துமிஷ் ஏற்படுத்தினார். இது வந்து தவறு. நெக்ஸ்ட் பாருங்க, அடிமைகளுக்கான தனித்துறையை சுல்தான் பெரோஸ் துக்ளக் ஏற்படுத்தினார். இது சரி. நெக்ஸ்ட், செப்பு வெள்ளி தங்காவை சுல்தான் முகமது பின் துக்ளக் அறிமுகப்படுத்தினார். இது தவறு. ஸோ அப்போ வந்து தவறானது எது, எது சரியானது அல்லன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ரெண்டும் நாலும், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் எந்த இடத்தில் ரோமானிய நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? கொடுமணலில் கண்டெடுத்திருக்கிறாங்க, கொடுமணல். நெக்ஸ்ட், எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆப்ஷன் சி, பூனா சர்வஜன சபை 1870. பூனா சர்வஜன சபை 1870 இது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு. மற்றதெல்லாம் எந்தெந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க புக்கில். நெக்ஸ்ட் பாருங்க, இறுதிநிலை நுகர்ச்சி நாட்டம் எது என்பதை ஆய்வு செய்து கூறுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நுகர்வு மாற்றம் டிவைடட் பை வருமான மாற்றம். இறுதிநிலை நுகர்ச்சி நாட்டம்னாக்க நுகர்வு மாற்றம் டிவைடட் பை வருமான மாற்றம். அடுத்து பொறுத்துக்க பாருங்க, அல்பெரூனி தாரிக்கி பெரோஸ் ஷாகி மின்ஹஜ் உஸ் சிராஜ் தாரிக் அல் ஹிந்த், தாரிக் அல் ஹிந்த். ஜியாவுதீன் பரணி, ஜியாவுதீன் பரணிக்கு வந்துட்டு தஹபத் இ நசிரி. அமீர் குஸ்ரு மிப்தா உல் ஃபுது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள், ஜனவரி 3. சூரியன் புவிக்கு அருகில் எப்போ வரும் அப்படின்னாக்க ஜனவரி 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் மாடல் கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் எங்கள் கூட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.